வணக்கம் நேர்களே, இன்னைக்கு பார்க்க போற ஆசனா அதோ முகி ஸ்வனாசனம். இதை நீங்க கூகுள் பண்ணி பார்க்கும்போது டவுன்வர்ட் டாக் போஸ்னு சொல்லலாம். இந்த ஆசனா இஸ் த பெஸ்ட் ஆசனா. ஏன் சொல்றேன்னா, இந்த ஆசனாவை நீங்க பண்ணும்போது ஹோல் பாடிய ரெஸ்ட் பண்றதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ எந்த ஆசனா ட்ரை பண்றதுக்கு முன்னாடி டவுன்வர்ட் டாக் போஸ்ல நீங்க ஒரு ஃபியூ செகண்ட்ஸ், அதாவது ஒரு நிமிஷம் இல்லை 5 செகண்ட் 10 செகண்ட் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்க பாடியில இன்னொரு யோகா ஆசனா பண்றதுக்கு உங்க பாடி ரெடி ஆயிடும். அதுதான் இந்த ஊத்வ முக ஸ்வனாசனாவோட பெனிஃபிட். ஸோ ஊத்வ முக ஸ்வனாசனா எப்படி பண்ணலான்ட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் உங்க பாடிய பிளாங்க் போஸ்டர்ல வச்சுக்கோங்க, அதாவது ஸ்ட்ரெயிட்டா பார்த்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சுக்கிட்டு கொஞ்சம் தூக்கி, அதாவது உங்க ஹிப்பை கொஞ்சம் தூக்கி உள்ள போங்க. உள்ள போகும்போது உங்க கால்கள் ரெண்டுமே கீழே பதியணும். இன்கேஸ் சேர்ந்தாப்புல பதியலன்னா கொஞ்சம் காலில் டிஸ்டன்ஸை நீங்க மெயின்டைன் பண்ணி கீழே பதிய வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது உங்களோட முதுகு தண்டு ஸ்ட்ரென்தன் ஆகும், உங்க பாடியில ஒரு பெர்ஃபெக்ஷன் வரும், உங்க ஹோல் பாடி ரெஸ்ட் எடுக்கும். இந்த மாதிரி ஆசனா பண்ணும்போது மூச்சு உள்ள வெளியே எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. இந்த மாதிரி பண்ணும்போது மெதுவா ஒரு ரைட் கால் மட்டும் மேல தூக்கி மூச்சு உள்ள வெளிய, மூச்சு உள்ள வெளிய, மெதுவா கீழே இறக்கிடுங்க. அதே மாதிரி லெஃப்ட் காலையும் மெதுவா தூக்கி மூச்சு உள்ள வெளிய, மூச்சு உள்ள வெளிய, மெதுவா காலை இறக்கிடலாம். யாருக்காவது ஹாம்ஸ்ட்ரிங் ப்ராப்ளம் இருந்தா மெதுவா உங்க முட்டிய கீழே இறக்கிடுங்க. யாருக்காவது ஹாம்ஸ்ட்ரிங் ப்ராப்ளம் இருந்தா நீங்க டவுன்வர்ட் டாக் போஸ், அதாவது அதோ முகி ஸ்வனாசனால இந்த மாதிரி ஒரு ஆசனாவையும் ட்ரை பண்ணலாம். அதாவது தேர்ட் வேரியேஷன், அதை இப்போ நான் பண்ணி காட்ட போறேன். மெதுவா டவுன்வர்ட் டாக் போஸ் போங்க. போனதுக்கு அப்புறமா உங்க ஒரு கால் மட்டும் தூக்கி ரவுண்டா 360 டிகிரிக்கு சுத்தணும். 1 2 3 அதே காலை திருப்பி அதே பொசிஷன்ல வச்சுட்டு ரிவர்ஸ் பொசிஷன், அதாவது 3 2 1 பண்ணதுக்கு அப்புறமா மெதுவா காலை கீழே இறக்குங்க. மெதுவா முட்டிய கீழே இறக்கி ரிலாக்ஸ் பண்ணலாம். டவுன்வர்ட் டாக் போஸ், அதாவது அதோ முகி ஸ்வனாசனம். இந்த ஆசனா நார்மலி எந்த பாடியில இருக்கிற மசில் பார்ட் ரொம்ப டயர்டா இருந்தா இது அதை ரிப்பேர் செய்யறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். எஸ்பெஷலி உங்க ஹாம்ஸ்ட்ரிங், உங்க கால்ல காஃப் மசில்ஸ், உங்க பாதம், அது ரொம்பவே டயர்டா இருந்தா இல்ல டேமேஜ் ஆயிருக்கும் போது ரிகவரிங் ஸ்டேஜ், அதாவது நாள் பட அது கூடும் போது இந்த டவுன்வர்ட் டாக் போஸ் நீங்க பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா அந்த பெர்ஃபெக்ஷனும் அந்த வலியும் குறையறதுக்கு வாய்ப்பு அதிகம். இன்னைக்கு அதோ முகி ஸ்வனாசனா நீங்க பாத்தீங்க. நாளைக்கு இன்னொரு ஒரு ஆசனாவோட உங்களை சந்திக்கிறேன்.